வகையில் குறைந்த விலையில் அதிவகு இணைய வசதிகளை வழங்குவதாக தெரிவித்து செயல்படுத்தப்பட்ட கூகுள் லோன் திட்டம் தொடர்பான மேலும் சில தகவல்கள் அடுத்து. 13 பலூன்களின் ஊடாக 10,000 வைஃபை வலையங்களை அமைத்து நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் அதிவகு இணைய வசதியை வழங்குவதாக தெரிவித்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இலங்கை தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான முகுந்தன் கரங்கே தலைமையில் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றன. எவ்வாறாயினும் இந்த திட்டத்தின் ஊடாக பறக்கவிடப்பட்ட முதலாவது பலூன் 2016 பிப்ரவரி மாதம் 17 திகதி கம்பளையில் சரிந்து விழுந்தது. இந்த திட்டம் ராமாந்திர நிறுவனத்தின் கீழ் செயற்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் அதிக பங்குகளுக்கு உரித்துடையது என்பதுடன் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் ஒன்றாகும். எவ்வாறாயினும் கூகுள் லோன் திட்டத்திற்காக ராமா நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் சிக்கல் தன்மையொன்று தோன்றியுள்ளதாக தொடர்பாடல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புதிய தொழில்நுட்பம் இலங்கைக்கு வருவதை நாம் விரும்புகின்றோம். இலங்கையின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு துறைக்கும் அடிப்படையாக அமையும் அலைக்கற்றையின் நிர்வாக முகாமைத்துவத்தை மிகவும் சீராக 2002-2003 ஆண்டுகளில் கட்டி எழுப்பினோம். அந்த பெருமதிமிக்க அலைக்கற்றைகளை நாம் பணத்தை அறவிட்டே நிறுவனங்களுக்கு வழங்குகின்றோம். 2-3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஆய்வு நிலையிலான தற்காலிக அலைக்கற்றையை லூன் தொழில்நுட்பத்துக்காக வழங்குவதை எவரும் எதிர்க்கவில்லை. நிரந்தரமாக வழங்குவதாக இருந்தால் பாரிய பிரச்சினை உள்ளது. நிரந்தரமாக வழங்குவதால் சிலர் பல மில்லியனை செலுத்த வேண்டிய வளம் இலவசமாக கிடைக்கும் நிலை உருவாகும். அரசாங்கம் தற்போது எமது தொலைபேசி சேவைகளுக்கு வரியை விதித்து பணம் சம்பாதிக்க முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் அலைக்கற்றை ஊடாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இருந்தும் அதனை ஏன் கவனத்தில் கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுகின்றது. குறைந்த விலையில் இணைய வசதியை வழங்குவதாக தெரிவித்து லோன் திட்டம் ஊடாக தேசிய வளமான அலைக்கற்றையை வெளிநாட்டுக்கு வழங்க முயற்சிக்கப்படுகின்றதா? தோல்வி கண்ட கூகுள் லோன் திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுகின்ற ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகேவிற்கு இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வெகுமானம் என்ன?